Don't ring it. ஹே ஹாய் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோப்பின் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபுல் ஷோப்பின் உங்களுக்கு இன்னொன்று என்ன இருக்குது, இன்னொரு ஷோப்பின் வச்சுருக்கேன். ஸோ அது ஃபுல்லாகவே வந்து ஆட்டுக்கு தேவையான எல்லா மருந்தும் இருக்குது. ஸோ ஒரு ஆடு வளர்க்கும் போது என்னென்ன மருந்து தேவையோ அது எல்லாமே இருக்குது. ஸோ அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன், என்னென்ன மருந்து எப்போ கொடுக்கணும் அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். ஏதாவது பதிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். ஓகே, ஸோ வாங்க இப்போ ஒவ்வொன்று எடுத்து பார்ப்போம். ஸோ மக்களே, ஆடு வளர்க்குற தேவையான முக்கியமான மெடிசின் எல்லாமே இந்த ஷோப்பின் பேக் உங்களுக்கு இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் எடுத்து காட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இதை பார்த்தீங்கன்னா, இது வந்து கார்டு, நான் சைடில் வந்து பேரையும் போட்டுறேன். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னி செல்லு இதுகள்லாம் ஆட்டில் அதிகமாக இருந்தால் யூஸ் பண்ணலாம், ஆட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், கோழிக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து 1 மில்லி லிட்டர் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து மிக்ஸ் பண்ணி அப்படி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ ஆட்டை குளிப்பாட்டுறதுக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இதில் நம்மகிட்ட 2 ஐட்டம் இருக்குது, அதில் இன்னொன்று இருக்குது, அதையும் காட்டணும். ஸோ இது வந்து மாடுக்கு, இது வந்து கோழிக்கு யூஸ் பண்ணலாம், பண்டிகை யூஸ் பண்ணலாம், ஆட்டுக்கு யூஸ் பண்ணலாம், எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். இது வந்து மாட்டுக்கு, ஆட்டுக்கு, கோழிக்கு, பண்டிகை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இது வந்து 15 ml உள்ள சின்ன பாட்டில் வந்து. ஸோ இதுவும் அது மாதிரி தான், 1 லிட்டருக்கு வந்து 1 ml அப்படின்னு சொல்லி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ரெண்டு, இது ரெண்டில் பேரை வந்து நான் சைடில் போட்டுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆட்டுக்குட்டி பெரிய ஆடு, அதெல்லாம் வயிறு ஊதின மாதிரி இருக்கும். சில நேரத்துக்கு நல்லா பிளாக்காது சாப்பிட்டு இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனையால் வயிறு ஊதி போயிட்டுருக்கும். ஸோ அந்த நேரத்துக்கு வந்து இதை வந்து நல்லா இப்படி 2-3 முறை நல்லா குலுக்கிட்டு, இதில் வந்து சின்ன பானி ஒன்று இருக்குது ஒயிட் கலருக்கு, சிலிஞ்சருக்கு எடுத்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதுவும் வந்து கிலோ கணக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பின்னுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க. இதில் பேரையும் நான் வந்து உங்களுக்கு சைடில் போடுறேன், இதை நான் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை இது வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு 5 கிலோ ஆடுக்கு 5 ml வந்து கொடுக்கலாம். ஸோ 1 கிலோக்கு 1 ml மாதிரி தான் மார்க் பண்ணியிருக்குது. ஸோ அப்படி கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதில் பேரையும் வந்து உங்களுக்கு நான் சைடில் மென்ஷன் பண்ணிடுவேன். உங்களுக்கு தேவையான உங்களோட ஆடுகளும் இது மாதிரி நோய்கள் இருக்கும்போது நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதையும் சைடில் வச்சுருவோம். ஸோ நம்ம வந்து 2 மெடிசின் பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்து இது அவார்டுன்னு சொல்லிட்டு, இதுவும் வந்து மாட்டுக்கு, பண்டிகை இதுகளுக்கு உன்னிக்கு யூஸ் பண்ணுறது, எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. நேரத்தில் நம்ம பார்த்தது வந்து சின்ன பாட்டில், இது வந்து பெரிய பாட்டில். இதில் மெஷர்மெண்ட்டுக்கு சின்ன கப்பனும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம், எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இதில் நம்மகிட்ட வந்து 3 ஐட்டம் இருக்குது, சின்னதில் 2 இருக்குது, பெருசில் 1 இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் கட்டாயம் தேவைப்படுறது, அதனால தான் கூடுதலாக வாங்கி வச்சுருக்கோம். அடுத்தது இது, ஸோ ஆடு மாடு கோழி பண்டி எதுக்கு வேணாலும் கொடுக்கக்கூடிய விட்டமின் 1. ஓகே, ஸோ இது வந்து எப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதையும் இந்த பேக்கெட்டில் வந்து மென்ஷன் பண்ணிக்காங்க. ஸோ இது வந்து உடச்சி பார்த்தா பேக்கெட்டில் என்ன இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிங்கன்னா உடச்சி வச்சுருக்கதான் காட்டுறேன். நீ பாருங்க, பவுடர் ஒன்று தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்படி மிக்ஸ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டதோன்னு எனக்கு இருக்குது, அதையும் காட்டுறேன். இதை மூடி வச்சிடும் கொட்டாமல். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தவுடு மாதிரி, இல்லை உங்களுக்கு தண்ணியும் மிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து தவுடுக்கு தண்ணியை ஊற்றி அதுக்கு இந்த பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆட்டுக்குட்டியெல்லாம் நல்லா திங்கும், ஆட்டுக்குட்டி எப்படி திங்கிறது அப்படின்றது உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஓகே, இதை பெரிய ஆடுகளும் வைக்கலாம், சின்ன குட்டிகளுக்கும் வைக்கலாம்.
ஸோ ஓகே மக்களே, இது பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் ஸ்ப்ரைட். இது வந்து புண் எதுக்கு இருந்துச்சுன்னா கழுவுறது யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி நல்லா புண்ணை கழுவிட்டு பஞ்சு ஒன்று எடுத்து ஃபுல்லாக கழுவிட்டு அதுக்கு பிறகு வந்து மெடிசன் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் நம்ம ஆடு வந்து நாயெல்லாம் கடிச்சிருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த நாய் கடிச்சிருந்த டைமில் நம்ம இதை வச்சு தான் க்ளீன் பண்ணணும். புண்ணை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் மருந்து போடுவோம். ஸோ அந்த மருந்து உங்களுக்கு நான் காட்டுறேன், அதுக்கு பிறகு என்ன மருந்து போடுறது அப்படின்றது. ஓகே, ரெண்டாவது ஏய் திங்கிறது இல்லை இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புண்ணுக்கு யூஸ் பண்ணுற மருந்து. இது வந்து நீல கலராக இருக்கும், இல்லாட்டி போனால் மெரூன் கலராக இருக்கும். ஸோ இது வந்து மெரூன் கலராக இருக்குது. இதில் பேர் வந்து நான் சைடில் போட்டுருவேன், உங்களுக்கு பார்த்துக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம இன்ஜெக்ஷன் உள்ள எடுத்து ஆழமான புண்ணு இருந்தால் உள்ளுக்கு வந்து ஃப்ரெஷ் பண்ணி இன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி போனால் மேலால் பூசி விடலாம். என்ன உனக்கு இது திங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, மறந்து தரவா திங்கிறதுக்கு தரவா. ஓகே, ஸோ இதையும் சைடில் வச்சுருவோம். இதில் பேர் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் சைடில் வந்து மென்ஷன் பண்ணிடுவேன். ஓகே, இது நம்ம எல்லாருமே ஆடு மாடு வளர்க்குற நேரம் யூஸ் பண்ணுறது வேப்பெண்ணெய். ஸோ இது வந்து புழு வச்ச போது யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ புழு வைக்கிற நேரம் இதை யூஸ் பண்ணோம்னா அந்த புழு வந்து வெளியே கொட்டுறதுக்கு, அப்படிமா ஈ வந்து மொச்சு புழு வைக்காமல் இருக்கிறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஏய், உனக்கு நான் மறந்து போகிறதுல காட்டுறதுக்கு ஒன்று தான் திங்கிறது வாங்கினே. எப்படா கொண்டே உனக்கு இப்போ கூட்டுக்குறேன் பாரு. போடு வாயே கொடுக்குறேன் போடு. ஏய் 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 வேப்பண்ணே திங்கிற ஓகே மக்கள். ஸோ அடுத்து ரெண்டு முக்கியமான மெடிசன் பார்த்தீங்கன்னா இது. இது வந்து பவுடர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஆட்டுக்கு இல்லாட்டி மாட்டுக்கு, முக்கியம் மாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தொப்புள் இருக்கிற இடத்துல வந்து புழு வைக்கும். ஸோ அப்படி புழு வைக்கும் போது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பவுடரை போட்டோம்னா புழு எல்லாமே கீழே கொட்டி புண்ணு ஆறிடும். ஸோ அது மாதிரி ஒரு நேரத்தில் யூஸ் பண்ணக்கூடியது இது. ஸோ இதுவும் அது மாதிரி தான், ஆட்டுக்கும் அப்படி தான். ஏதாவது புண்ணு ஒன்று வந்து அது புழுகெல்லாம் வச்சு அப்படி இருந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து நம்ம புல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இதை போட்டோம்னா அந்த புழுகெல்லாம் வெளியே வந்து செத்துடும். ஸோ ரெண்டு மூணு முறை தொடர்ந்து போட்டுடும், புண்ணு வந்து ஆறிடும். ஓகே, ஸோ இது வந்து அதுக்கு யூஸ் பண்ணலாம். இதில் பேர்கள் வந்து நான் சைடில் போட்டுருவேன். ஓகே, ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். மறந்துடாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கிறேன். நான் போகிற இதை மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பூச்சி மருந்து இருக்குது நம்மகிட்ட. ஸோ அதை இன்றைக்கி வாங்கிட்டு அனுப்பியிருக்கேன், நம்ம கையில் இருந்து முடிஞ்சு. ஸோ அந்த பூச்சி மருந்து ஆட்டுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டிடுவேன் ஃபுல்லாக. ஓகே, ஸோ குட்டி ஆட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும், எப்பப்போ பூச்சி மருந்து கொடுக்க ஆரம்பிக்கணும், ஸோ குட்டி பிறந்து எத்தனை மாதத்துக்கு பூச்சி மருந்து கொடுக்கலாம் அப்படின்றது எல்லாமே அடுத்த வீடியோ வந்துடும். அந்த வீடியோ உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒவ்வொன்று போட்டு வச்சுக்கலாம். ஓகே.